ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப கடையை திறந்துருக்கோம். ரெண்டு வாரமா? ஆமாம், ரெண்டு வாரம் தானே? ஒரு மாதம் இல்லையா? அப்படியா? இல்லை, இடையில ஏதோ போட்டோம் போட்டிருக்கு. ஓகே, எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இரண்டு வாரம் நம்ம கடையை சாத்தியிருந்தோம். திரும்ப சந்திரமுகி வந்து அந்த ரூமில் உள்ள கதவை எப்படி திறந்துச்சோ அதேமாதிரி நம்மளுடைய யூடியூப் புட்டஸ் கலாட்டாங்கிற இந்த கதையும் திறந்து விட்டுருக்கு. மூணு வாரமாக ஆகிருக்கலாம். மூணு வாரம் கழிச்சு போட்டிருக்கலாம். சந்திரமுகி டூ, லாரன்ஸ் ராகவேந்தாருடைய மிக பிரமாதமான நடிப்பில், பி வாசு அவர்களுடைய பிரமாதமான இயக்கத்தில், அப்புறம் லக்ஷ்மி மேனன், அப்புறம் கங்கனா ரணாவத் அவங்களுடைய பயங்கரமான நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம். வடிவேலவர்களின் அபரிவிதமான காமெடி, அபாண்டமான காமெடியில் வெளிவந்திருக்கு. அந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் படத்தினுடைய ஒன்லைனை சத்யா சொல்லுவார். ஒன்லைனா? என்ன ஒன்லைனு? ராதியாங்கிற ஒரு குடும்பம் இருக்குது. சரி, அந்த குடும்பத்தில் எல்லாம் அசம்பாவிதமாக நடக்குது. சரி, எல்லாம் வந்து துர்சம்பந்தமாக நடக்குது. சரி, என்னன்னு காரணம் கேட்டால், நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து குலதெய்வத்தை மறந்துட்டீங்க. ஏப்பா, நீ வந்து இந்த அண்ணாமலை சீரியல் கதையை சொல்லிட்டு இருக்க, நான் கேட்குறது சந்திரமுகி டூவினுடைய கதையை நான் கேட்குறேன். இதுதான்ப்பா அது, அந்த கதை தான் அந்த கதைங்களா? தூர் சம்பவம் நடக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் குலதெய்வத்தை ரொம்ப நாளாக போய் பார்க்காம இருக்கிறீங்க, பூஜை பண்ணாமல் இருக்கிறீங்க, சரி கெடா வெட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆஹா, அப்படியா? உடனே சொல்லி கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஒரு பங்களா போய் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, வேறு பங்களாவே இல்லைப்பா, குக்கிராமம், தண்ணி இருக்காது, ரோடு இருக்காது, எதுவுமே இருக்காது, டிவி கூட இருக்காதாங்க, கரண்ட் வசதி கூட இருக்காது, சுத்திரு காடு நடுவு ஒரு பங்களா. அந்த பங்களா போய் தங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த பங்களாவோட ஓனர் வடிவேலு. வடிவேலு லீஸுக்கு தங்குறாங்க. ஆமா, ஏன்னா அந்த பங்களாவுக்கும் அந்த குலதெய்வ கோயிலுக்கும் கனெக்ஷன் இருக்குது. சரி, கடைசியில குலதெய்வத்தை கும்பிட்டாங்களா இல்லையா? எப்படி இந்த சந்திரமுகி பேய் வந்து எப்படி உங்களை பிடிக்குது, அதில் ஒரு ட்விஸ்டாக இன்னொரு ஒரு பேய் உள்ள இருக்கு. ஆமா, இதெல்லாம் எப்படி கடைசியில ஷார்ட் அவுட் பண்றாங்க அப்படிங்கறதான் இந்த அற்புதமான திரைப்படம். குலதெய்வம் கோயிலுக்கு போனாக்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு மாந்திரிகர் வந்து சொல்றாப்புல, என்னாக்கா அவங்களுடைய ஃபேக்டரி எரிஞ்சு போயிடுது, ஒட்டுமொத்தமா எல்லாம் லாஸ் ஆகுது. நாலு ஃபேக்டரி. ஆமா, பூரா எரிஞ்சு போகுது. அப்புறம் அண்ணங்காரன் அங்கே போறாங்கிறான், அண்ணன் பையன் கிட்ட போகிறான், பிச்சுக்கிட்டு சிங்கப்பூர் போறாங்கிறான், அதனால என்ன பண்றதுங்கயா? அப்படி இல்லை, அந்த பொண்ணுக்கு லட்சுமி ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆமா, அது வேற ஆக்சிடென்ட் ஆகி கால் வேற என்னன்னு பார்த்தா மாற்றுத்திறனாளிடுறாங்க. ஆமா, இன்னொன்னு வச்சிடறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு வச்சா என்ன சொல்றாங்க? குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க போகாதான், என் பொண்ணு மூத்த பொண்ணு என் கூட ஓடி போய்மா, இன்னொரு மதத்துக்காரன ஓடி போய் ஓடி போயிட்டா, ஓடி கல்யாணம் ஆயிட்டா, அதுதான் பிரச்சனை, முதல் பிரச்சனை அதுதான். சரி, சங்கீத்தனமாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இடையில ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறாங்க. மதம்னா என்னங்க? மதம் மனுஷங்க தாங்க முக்கியம். பாருங்க, இந்த அந்த ஓடி போன பேருடைய குழந்தைங்க தான், இவனுடைய பேர் கலாம், இவனுடைய பேர் ரங்கநாயகி. இப்போ இதுல என்ன மதம் வந்துருச்சு உங்களுக்கு? மதம்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, மனிதர்கள் தான் முக்கியம் அப்படின்னு இடையில ஒரு பஞ்சவசனம் படத்தை அதனால அதை பேசி விட்டாங்க. இப்போ அதுக்காக அங்கே போறாங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன கேள்வினாக்கா, குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க, குலதெய்வம் கோயிலில் போயிட்டு இந்த அம்மா ரங்கநாயகி யாரு, நம்ம ராதியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு ஒரு யாகம் பண்ணாக்கா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா சொன்னதா குருஜி சொன்னதா? குருஜி சொன்னதாக ராதிகா சொல்கிறார். அப்ப எனக்கு கேள்வினாக்கா, குலதெய்வம் கோயிலுக்கும் யாகத்துக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? குலதெய்வம் கோயிலில் கிடா வெட்டுவாங்க, கரிசோறு போடுவாங்க, முதல்ல குலதெய்வம் இருக்கலாம், ஆட்டம் இருக்கலாம். இது என்ன யாக குலதெய்வ கோயில்ல யாகம்னாக்கா? இது கருவாட்டு சாம்பார் மாதிரில இருக்கு. அதோட என்னன்னாக்கா, இதோட இன்னொரு கருவாட்டு சாம்பார் இருக்கு. அது என்னன்னா, அந்த கோவிலில் ஐயர் இருப்பார். எந்த குலதெய்வம் கோயிலில் ஐயர் இருக்கான்? குலதெய்வங்கிறது முதல்ல என்ன, அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்த சமூகத்தில் வாழ்கிற மூதாதையர்கள், அவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு சமாதி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுவும் எரிக்கிறதே அங்கே நெருப்புக்கு வேலையே வேலையே கிடையாது. அது நடுகள், செத்த உடனே எரிக்க சமாதி கூட கிடையாது. அது வந்து மூடிட்டு அது மேலே சின்ன நடுகள்லாம் நட்டுருக்காங்க, நடுகளாக தாண்டினது, அதுக்கப்புறம் சிலையாக மாறினது, சிலையாக மாறி இப்போ ஐயர் வந்து நிற்கிது. அது ஆமாம், அது ஐயர் வந்து நிற்காது. ஐயருக்கு அதுக்கு முதல்ல சம்மந்தமே கிடையாது. குலதெய்வம் கோயிலில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், எந்த சமூகத்துக்கான கோயிலோ அந்த சமூகத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து பூசாரியாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஐயருக்கும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கும் முதல்ல சம்மந்தம் கிடையாது. இதையே நீங்கள் கிளியர் பண்ணாமல் முதல்ல எதுக்கு இந்த படத்துக்குள்ள ஐயரை கொண்டாந்து சேர்த்திங்க? நீ எங்கே யாகம் வரைக்கும்லாம் போகிற, என்ன பிரச்சனையாக இருக்கு? ஃபேக்டரி எரிஞ்சு போகுது. ஃபேக்டரி எரிஞ்சு போகுது, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த புள்ள ஓடி போச்சு, என்ன பிரச்சனை? பொண்ணு ஓடி போனதுனாக அது லவ். லவ் நீ முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுவது. ஆமா, ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ஆமா, ரெண்டாவது கம்பெனியில பிரச்சனை. கம்பெனியில பிரச்சனை அப்படின்னா, கம்பெனி ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். நீ மெயின்டைன் சரியா பண்ணல, பண்ணலனா அது எரிஞ்சு போச்சு, இது எரிஞ்சு போச்சுன்னா வார வாரம் என்னத்தை பார்க்கணும் அதை பார்க்கணும், மாசம் மாசம் என்ன கிளியர் பண்ணணும் அதை பண்ணணும், வருஷத்துக்குள்ள என்ன கிளியர் பண்ணணும் அதை பண்ணணும் இல்லையா? தொழிலாளர்கள் ஒழுங்கு சம்பளம் கொடுத்துருக்கணும். ஆமா, சிம்பிளா சிம்பிளா சொல்லணும்னாக்கா, பேட்ச் ஒர்க் பார்த்தாங்க, இந்த பிரச்சனையே இல்லை, அவ்வளவுதான். அது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஒழுங்காக உருப்பிட்டுருக்கும். மூணாவது இந்த ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட் வண்டி ஒழுங்காக விட்டாங்க, போதையை போட்டு வண்டி ஓட்டியிருப்பேன். அப்படி இல்லைனாக்கா, ஏதோ அந்த ரோட்டில் இருக்கு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுக்கு போயிட்டு இருக்கு, நீ மெதுவாக போக வேண்டியதுதானே. ஒழுங்காக பிரேக் அமைச்சிருந்தாக்க அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. ஆமாம், இதுக்கெல்லாம் சரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போக வேண்டிய தேவையாக இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம 400 ரூபா மிச்சமாகவும் ஆயிருக்கோம்.
பி வாசுங்கிறவரு எவ்வளோ பெரிய டைரக்டர், என்ன வால்டர் வெட்டுவல் வால்டோ வெட்டுவல் அதெல்லாம் கொடுத்தவர், சின்ன தம்பிங்கிற படைப்பை கொடுத்தவர், சந்திரமுகி ஒன்றை கொடுத்தவர், நிறைய படங்கள்லாம் ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காரு. இது இது சேதுபதி ஐபிஎஸ், பொன்மன செம்மல், ஓ இதெல்லாம் அவர் தானா? பொன்மன செல்வன், சேதுபதி வச்ச தங்கக்கோடம், அது பி வாசுவா? ஆமாம், இதெல்லாம் என்னோட ஃபேவரட் சாங் ஆச்சா, நான் எப்படி மிஸ் பண்ணேன். சேதுபதி ஐபிஎஸ்லாம் முரட்டான படம் எல்லாம், அதான் பி வாசு படம் தான், எல்லாம் அவர் படம் தான் பாருங்க. இந்த சந்திரமுகி டூவில் கண்டினியூட்டியே இல்லாமல் இருக்குது இப்போ ஷார்ட்ஸ் எல்லாம். அப்படியா? ஆமாம், எப்போ எடுத்தோடனே அந்த குழந்தைங்க வந்து இதில் மாட்டிக்குது, தெரியும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, குழந்தைங்க மாட்டிக்குச்சு. அதை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வந்து வழக்கம் போல் அந்த பைக்கில் தீப்புரி கிளம்ப தீப்புரி திரும்பமாக உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தோடனே அந்த பஸ்ஸு அப்புறம் அந்த இதெல்லாம் அணைச்சி விட்டுறாப்புல தான், அதுக்கப்புறம் கொளுத்தி விட்றதுக்கு இதை தட்டி விட்றாங்க, தாரு தாரை தட்டி விட்டு கொளுத்தி விட்றாங்க. கொளுத்தி விட்டோடனே சபான் என்ன பண்ணுறது, பைக்கை எடுத்துகிட்டு போய் பாயிராப்பில் ஒரு பிஎன்ஜி ஃபைல் போகுது, அது நம்ம நிட்டு விட்டு இதோட அருமையாக பண்ணியிருப்பாப்புல, ஒரு பிஎன்ஜி ஃபைல் அப்படியே உள்ளே உடச்சிக்கிட்டு அந்த வழியாக உடச்சிக்கிட்டு வெளில வருது. அப்போ அந்த ரெண்டு குழந்தையும் பக்கத்தில் வச்சுட்டு கொண்டாந்து இறக்குறாப்புல காப்பாற்றிடுறாங்க. அந்த கிளாஸ் கம்பெனி மேலே வழக்கம் பண்ணணும் போதில் எனக்கு என்னன்னாக்கா, சரி இந்த ரெண்டு குழந்தையும் காப்பாற்றிட்டாப்புல, உள்ளே ஒரு 40 குழந்தைங்க இருந்துச்சுல, அந்த குழந்தைங்க எப்போ வெளில வந்தாங்கிற ஷார்ட்டே இல்லை. இருக்குமே இல்லையே, இருக்குமா பார்க்கலாம். வெளில வரும்போது 40 குழந்தைங்க வெளில நிற்குது, அந்த குழந்தைங்க வெளில வந்துக்கான ஷார்ட் வேணும்ல, உள்ள ஷார்ட் இருக்கு, அதை லாக் பண்ணுற ஷார்ட் இருக்கு, காவாசி படம் பாது நிறைய கண்டினியூட்டி மிஸ் இருக்கு படத்துல. ரெண்டாவது பூரா சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம், சரத்துமுக ராதிகா இருக்காங்க, விக்னேஷ் கம்பேக் இந்த படத்துல. ஆமா, பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்தது இல்லை. பிஜேபி தானே அவரு, பிஜேபி போய் பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டு தேவையில்லை. ரவிமரியா மீச முரட்டா வச்சுக்கிட்டு வாய்ப்புலாம் பூரா சீனியர் ஆர்டிஸ்ட், ஆக்ஷன் கண்டினியூட்டியே இல்ல, ஒரு ஷாட்ல வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற, அடுத்த ஷாட்ல அந்த கண்டினியூட்டியே இல்ல, கோலம் ஆரம்பிச்சு வந்து நடுவுல சுத்திலும் பெரிய ஒழுங்கா கோலம் போறவங்க தெரியும், பெரிய கோலமா இருந்தாலும் ஓகே, நம்ம கடைசி எங்க வந்து நிக்கலப்பா, இங்க நின்னு இப்படிதான் கோலத்தை போட்டு போவாங்க. ஆமா, சுத்திலும் கோலத்தை போட மாட்டாங்க, சுத்தி சுத்தி நின்னாங்க, அந்த பக்கம் அப்படி கை போச்சு அவ்வளவு தூரம். ஏ முட்டாள் நினைச்சிருக்கீங்க, எப்படி வெளில வருது வாங்க, என்ன இப்ப ஒரு காலம் அப்படி வச்சு என்ன கோலத்து போட்டுக்கிறது, அப்புறம் வந்து போட்டுக்கிறது, அதனால எப்படியாவது வரணும், இப்ப யாராவது தூக்கணும், தெரிஞ்சு போச்சு ஹீரோ வர போறாரு, தூக்க போறாரு, எப்படி தூக்க போறாரு, வெயிட் பண்றாரு. அதான் நான் நினைச்சேன், ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்த போறாரு, அதுல ஹீரோ ஓகே சூப்பர் அப்படின்னு நம்ம கைதட்ட போறோம் நினைச்சிட்டு உட்காந்தோம்னாக்கா, வழக்கம் போலதான் காலை வச்சு அப்படி கையை கொடுக்குறாங்க. அது இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, அது அண்ணலும் நோக்கினா அவளும் அவளும், அதான் அந்த பாயிண்ட், அந்த சீனே அந்த கோலம் போடுறதுலதான் வரும். அதே மாதிரி அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் அப்படின்னு கை வருது, கை வந்து இவ்வளோதான்ப்பா, அந்த கை இவ்வளோதான் இருக்கு, இந்த கையில அண்ணன் பண்ணா அப்படியே தூக்கிடுறாப்புல, இப்படி பிடிச்சி தூக்குனாலே வராதுங்கிறது வேற, இவ்வளோதான் இருக்கு, அது தூக்கிடுறாப்புல, இங்கேருந்து இந்த பிள்ளை அப்படி பறந்து போய் அப்படி வந்து அப்படி இறங்குது, இந்த ஸ்மூத்தா இருக்கு, ஒட்டி வச்ச மல்லி முட்டில் அப்படி இறங்கும்ல ராதிகா ரேவதி, அந்த மாதிரி அப்படி அப்படி பறந்து வந்து இறங்குது, ரோப்பு இருக்கு நல்லா தெரியுது, அது ஏதாவது கொஞ்சம் இப்படி ஸ்மூத்தா போகுது. அப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து குழந்தைகளையும் இப்படிதான், ஏ குழந்தைகளுக்கு ரேப்பு, ஆவி பிடித்து விடும், அதனால நின்னு உதறவா உதறவான்னு அதே ஆரம்பிச்சிருச்சு, சரி இந்த அம்மா தான் பிடிச்சிருச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு.
அப்போ இதை கூட குழந்தைங்களாம் அனுப்பக்கூடாதுல, திடீர்னு ஏதாவது நின்று உதறவான புள்ளையில தட்டி விட்டுருந்தாங்க, என்ன ஆகுது, கண்ணு இல்லை கைப்பட்டுருச்சு, தூக்கி வைக்க அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, போனால் வருமா? அதனால் இவர் என்ன பண்ணுறா, இது கிளம்புற நேரத்தில் தூக்கி வெளில போட வேண்டியதுனா கோயிலுக்கு கிளம்புறாங்க. இந்த அம்மா போய் அப்போ வந்து இந்த அம்மாவுக்கு இந்த ஆவி பிடிக்கல, போய் உட்காந்துட்டு நான் வண்டி ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. எல்லாரும் பதட்டமா, இது திடீர்னு ஏதாவது ஒன்று பிரேக்கை கொடுத்து மூளைக்கோளாறு உள்ளது, திடீர்னு ஆக்சிடென்ட் வச்சு அமைக்கணும் எல்லாம் அப்படியே அப்சென்ட் ஆயிடும், அக்கௌண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு அப்சென்ட் ஆயிடும் வண்டி. இப்போ என்னாக்கா, அந்த அம்மாவுக்கு அந்த ஆவி பிடிச்சிருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அதாவது கதையில் ஒரு லைனாக வச்சுருக்கேன். அப்போ ராதிகா என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளையை நம்பி நான் ஏறுறேன். சரிம்மா, நீ ஓம் பிள்ளையை நம்பி நீ போகிற, உன் உசுறு ஓம் இதோ போகிற. அந்த குழந்தைங்க ரெண்டு என்ன பாவம் பண்ணுச்சு, போகிற போக்கில் அந்த குழந்தைங்க ரெண்டும் உள்ளே உட்காந்துருக்கு. யார் ஹீரோவுடைய வேலை என்ன படத்தில், அந்த ரெண்டு குழந்தைகளுக்கான கார்டியன் அவர். யார் ராதிகாவுடைய பெரிய பொண்ணு, அந்த ஓடி போன பொண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பொண்ணுடைய குழந்தைகள் தான் அந்த குழந்தைகள். இவங்களோட ரெண்டு மடங்கு சொத்து அதிகமாக இருக்குது அவங்கள்ட்ட, அவங்க இல்லை, அந்த குழந்தைகளோட கார்டியனாக அவர் இருக்கார். அப்போ ஏற போகும்போது காலி என்னென்ன வேலை, வந்த வேலையை பார்க்கணுமா இல்லையா, அந்த பாலுகாரு பொண்ணு பொண்ணையே சுற்றிட்டு இருக்கு, அந்த புள்ள பொண்ணையே சுற்றிட்டு இருக்க. இல்லைப்பா, அதுக்கு முதல் சீனில் தான் அவங்க ஒன்று சேர்ந்துருந்தாங்க, ரொம்ப நாளுக்கு வச்சு பேரனு பேத்தியுமா பாட்டியோட சேர்ந்துருக்குறாங்க. சரி போயிட்டு வரட்டுமே. அதான்ப்பா, நீ நீ சூதானமாக சொல்லியிருக்கணுமா இல்லையாங்க, அது மூளைக்கோளர் எடுத்தது அந்த ஒன்று ஏறுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா, இந்த பீஸ் நிற்க ஹீரோ நிற்கிறாப்புல அந்த குழந்தைங்களும் போய் ஏறுது என்ன அறிவு கேட்ட நாய அப்படின்னு மக்கள் பார்த்து கேள்வி கேட்காம இருக்கணும்னாக்க அந்த சீன் வச்சிருக்கூடாது அவங்க. அப்போ கார்டினா இருக்க எனக்காக போகும்போது அதே வேலையை அந்த மூளை மூளைக்கோளாறு பண்ணுது, திடீர்னு ஆக்சிடென்ட் அமுக்கிட்டு நின்று உதரவான வண்டி எடுத்துட்டு சடலுன்னு கொண்டு போய் மலர்ச்சியில் போய் அங்கே உளுந்து உளுந்து விளையாடலாமா, என்ன விளையாட்டுது இல்லாம இல்லப்பா, குழந்தைங்க பின்னாடி உட்காந்துருக்கு. வேற சீன் இருந்திருக்கும், அந்த ஐநூத்தி பொச்சு போச்சுல, அதுல நிறைய சீன்ஸ் போயிடுச்சுப்பா, இன்ட்ரெஸ்டிங் சீன்லாம் வச்சிருந்துருப்பாப்ல, இப்படி காரணம் சொல்லிடுவாங்க. அந்த நல்ல நிறைய இருந்துச்சுங்க, அந்த ஐநூத்தி சாட்டை போயிருச்சு, அதுல போயிருச்சு, மிஸ் ஆயிருச்சு. படத்தின் கருவா, உட்கருவா, மெயின் கருவா, சந்திரமுகி ஒன்று ரெண்டு மூணு எல்லா கருவா வச்சிருந்தது என்ன அப்படின்னா, சந்திரமுகிங்கிற ஒரு டான்சர் மேல, பரதநாட்டிய டான்சர் மேல வேட்டைங்கிற ராஜா வந்து ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்பட்டோம்னா அந்த பொண்ணு ஒத்துக்கல, அதனால அடைய கண்டிப்பா அதையும் மீறி அடைய நினைக்கிறாரு. ஏன் ஒத்துக்கலனாக, அது ஏற்கனவே குணசேகரனுங்கிற ஒரு பையனை ஒரு அவரை வந்து லவ் சூடுது, லவ் பண்ணுது, ரெண்டு பேரும் டீப் லவ். ஆமா, நான் அந்த படத்துல நான் ஒரு இதை நான் சொல்லிக்கணும் குறுக்கால, கடைசி வரைக்கும் நான் எதிர்பார்த்தேன் குணசேகரன் கேரக்டர்லயாவது சக்தி வாசு வந்து இறங்குவாப்புல, ஒரு கம்பேக் கொடுப்பாப்புல, வாசு வந்து அரபு நாடு அசந்து நிற்கும் அழகியா ஒரு கவிஞன் உமர் காயாமின் கவிதையா தவறான செயல். ஒரு ஆண்ட பரம்பரைங்கிறவரு, ஒரு ராஜா கண்ணியமா நடந்துக்கிட்டு, ஒரு பொண்ணு உன்னை புடிக்கலங்குது, நோ மீன்ஸ் நோ, நோ மீன்ஸ் நோ, அவ்வளவுதானே, சும்மா விட்டுட்டு போக வேண்டியது. அதையும் தாண்டி அந்த பொண்ணு இன்னொருத்தர் லவ் பண்ணுது, வேற லவ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நீ அவன் மண்டைய வரை சீவிருக்க, அது அது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப இந்த படத்துல நியாயமா பாக்கணும்னா, சந்திரமுகி வந்து தான் ஹீரோ. ஆமா, இந்த வேட்டையனும் போராடுற கண்ணகியாவ. ஆமா, புரியுதா, இந்த கண்ணகிய வந்து அவமானப்படுத்துறத நீங்க எல்லாம் பார்த்து ரசிக்கிறீங்க. ரசிக்க அவ்வளவு ரசிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க. நான் கேக்குறேன், ராஜாக்கள் நாட்டு மக்களை நீங்க பாக்கலையா ஒன்லி டான்சர்கள் பின்னாடியே அந்த குடத்துல மட்டும்தான் இருந்தீங்களா, அவர் சொல்ல வர்றாப்ல. படத்துல வடிவேல் என்ன இருந்தா இருக்கிறாப்ல, இருந்தாப்லையா இருக்கிறாப்ல. ஆமா, நான் வேற வடிவேல் பாக்கல, வடிவேல் என்ன படத்துல இருக்கிறாப்ல, இருக்கிறாப்ல, அவ்வளவுதான். மத்தபடி அண்ணே ஒன்னே ஒண்ணுதான், நீங்க பழைய வரணும், பழைய வடிவேல். ஆமா, அதாவது நீங்க வந்துருந்தாலே கை தட்டுறது, நீங்கள் வந்துருந்தாலே உங்களுக்கு பாராட்டு விழுந்துடும் அப்படின்னு யாருக்கும் கிடையாது, அப்படி ஒருத்தரே கிடையாது. இளையராஜாவாக இருந்தாலும், ரஜினியாக இருந்தாலும், கமலா இருந்தாலும், சிவாஜியாக இருந்தாலும், உழைக்கணும், படிக்கணும், நடிக்கணும், ஜெயிக்கணும், அப்போ தான் மக்கள் ரசிப்பாங்க. இல்லை, நான் அப்படியே வந்தால் நான் வந்தாலே கை தட்டிடுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அந்த படம் போன படம் மாமன்னன், மாமன்னன் படம் தான் நீங்கள் பண்ணணும், அதுக்கு ஓகே. இந்த படத்துக்கு நீங்கள் நடிக்கணும், பழைய வடிவேல் ஆகிட்டு வரணும்னே. இன்னொன்று, இந்த வடிவேலுக்கு முக்கியம் என்ன சொல்லுவாங்க, பாடி லாங்குவேஜ். ஆமாம், இந்த படத்தில் பாடி லாங்குவேஜ் பாடி அப்படியே இருக்குப்பா,
பாடி லாங்குவேஜே காணோம், பூரா டப்பிங்ல போட்டு ஃபில் பண்ணிருக்காரு. அடே புத்தனாப்புல இருக்காப்புல வளையாம பாத்துக்கிறாப்புல பாடிய. படத்துல இசை எப்படி இருந்தது சார்? நீங்க இசையில ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நீங்க நீங்க ஒரு இசை ஆர்வலர், நீங்க ஒரு இசை பகுப்பாய்வாளர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், அவர் வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு மியூசிக் டைரக்டர், பாகுபலி, கீரவாணி, பாகுபலி, அந்த மாதிரி நம்ம இதில் அழகன் படத்துக்கெலாம் இசையமைச்சிருக்கார், தமிழில் பழைய படத்துக்கெலாம். அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஆஸ்கார் வாங்க போகும்போது எல்லாத்தையும் அங்கே கழட்டி வச்சுட்டு வந்துட்டார்னு நினைக்கிறார். ஒரு பாட்டு எடுபடலை இது வரைக்கும். டஸ்ட்பினில் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, டெலிட் பண்ணதில்லை, அதெல்லாம் தூக்கி இந்த படத்தை அனுப்பிச்சிட்டு. அதாவது சந்திரமையில ஃபர்ஸ்ட் போட்டோம்னா அதே மாதிரி ஒரு பாட்டு, அதே மாதிரி என்ன அதையே தரணும் வாங்க அப்படின்னு ஒண்ணு போட்டு அப்படியே பூசி புளி விட்டு அதை அப்படியே இல்ல. அது இந்த பாட்டு ராரா சாங், ராரா சரசக்கு ராரா, அந்த அந்த பாட்டை இந்த இளையராஜா கமல் சொல்ல அப்படி இல்ல, இந்த ஹேராம் படத்துல அடுத்தடுத்த கட்டையை வாசிக்க அப்படின்னு, அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டையை வாசிச்சு அதே பாட்டை போட்டு ரொம்ப தூரமா இருக்குங்க. அதெல்லாம் இல்லை, இங்கிட்டே முடிச்சிருவோம். ஒரு விஷயங்க, அது ரொம்ப ஹிட்டு போடும், ஹிட்டு சாங்கு, அது நம்மளுக்கு நிறைய ஏறி போயிருக்குது. அதை நீங்கள் பண்ணோம்னா அதை விட பெட்டராக தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கணும், இன்னும் அதே பாட்டை வச்சுருக்கணும் இல்லையா, அதே மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கணும் இல்லையா, ராக் ஸ்டார் வந்து அனிருத் இருக்காப்புல, யுவன் இருக்காப்புல, அவங்கள யாராவது போட வேண்டியதுனே. இவர் என்ன பண்ணிட்டாப்புல, பூரா தெலுங்கு பாட்டை போட்டுவிட்டு தெலுங்கு டப்பிங் சாங்காக அனுப்பிச்சு விட்டாப்புல. எனக்கா அந்த எனக்கு இதில் ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருக்க ஒரு கேள்வி என்னென்னா, ஓகே அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, சந்திரமுகி ஏன் தெலுங்குல பேசுதுன்னு. அது விஜயநகர பேரரசை கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டாங்க அதுங்களா, அதுதான் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு கொண்டா கனெக்ட் பண்ணிட்டாப்புல. அது வரைக்கும் வாழ்த்துக்கள், எனக்கு ஒரு கேள்விக்கான விடை இதை கிடைச்சிருமா. அதனால எத்தனை ஷாட்டு காணாம போகணும்னு சொன்னீங்க? கிட்டத்தட்ட ஒரு 540 540 450 சொன்னாங்க. திரும்ப அதே தான் சொல்கிறேன், மொத்த ஷாட்ஸும் காணாமல் பண்ணிருக்கலாம்.